வணக்கம். இன்று 2016 ஜனவரி மாதம் 22 வெள்ளிக்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வையை செலுத்தும் அந்த வகையில் சுடரொளி, தினக்குரல், லங்கா தீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கீட்டியுள்ளன. முதலில் சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இணைந்த வடக்கு கிழக்கு அதி உச்ச சமஸ்டி தீர்வை வேண்டும், ஒற்றையாட்சி கோட்பாட்டை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம், கூட்டமைப்பின் கிளிநொச்சி கூட்டத்தில் சம்பந்தன் சூளுரை என்பதுதான் இந்திய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. நாம் முஸ்லிம் மக்களை அரவணைக்க வேண்டும், அவர்கள் எமது சகோதரர்கள், அவர்களுடன் இணைந்தே தீர்வு தொடர்பான இறுதி முடிவு எட்டப்பட வேண்டும். அதே நேரம் சிங்கள மக்களையும் பகைக்க கூடாது, அவர்கள் அச்சமடையும் வகையிலான காரசாரமான கருத்துக்களை நாம் முன்வைக்க கூடாது. அனைவரும் இத்தருணத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எமது மக்களின் துன்ப துயரங்களை நீக்கி புதிய எதிர்காலத்திற்கு நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என சம்பந்தன் கோரியுள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அதிகார பகிர்வு குறித்த யோசனை, வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் இணைந்து முன்வைக்க தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் இந்திய சுடரொளி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. புதிய அரசியலமைப்பின் அதிகார பகிர்வு குறித்த யோசனையை வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் இணைந்து முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக வடக்கு மாகாண சபையின் அடுத்த அமர்வில் எதிர்வரும் 26 இது தொடர்பான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசியல் கைதிகள் எவரும் இல்லை, சுவிஸ் உலக பொருளாதார மாநாட்டில் இலங்கை பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையில் அரசியல் கைதிகள் இன்று எவரும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இழுவை படகுகள் மூலமான மீன்பிடி, தமிழக அரசியல்வாதிகள் தொடர்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களினால் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் இழுவை மடி மீன்பிடியில் ஈடுபடுவதில் அனுமதி வழங்க முடியாது, இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல வவுனியா நகரில் இன்று கூடுகிறது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை வவுனியாவில் நடைபெற உள்ளது. காலை 9:30 வவுனியா வன்னியின் விருந்தினர் விடுதியில் இந்த கூட்டம் ஆரம்பமாக உள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைக்காக நீதிமன்றம் இப்பொழுது அவசியம் இல்லை, வேறு விடயங்கள் உள்ளன என்கிறார் ஜனாதிபதி என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்த விசாரணை செய்வதற்கான விசேட நீதிமன்றங்களை அமைப்பது பற்றி தற்போது ஆராய தேவையில்லை, தற்போது எங்களுக்கு வேறு விடயங்கள் உள்ளன, அவை குறித்தே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஐக்கிய தேசிய கட்சியின் மடியில் மைத்ரி கிடந்தால் தேர்தலில் சுதந்திர கட்சிக்கு தோல்வி நிச்சயம், எதிர்வு கூறுகிறது பொது எதிரணி என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய தேசிய கட்சியின் மடியில் தொடர்ந்து கிடந்தால் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தோல்வி நிச்சயம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இலங்கையின் கேந்திர முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தியது விக்ரமாதித்யா விஜயம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான முதலாவது விமான தாங்கி கப்பலான INS விக்ரமாதித்யா நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்தது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய சுடரொளி பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், சமஸ்தி தீர்வுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை மீறமாட்டோம், கிளிநொச்சி சந்திப்பின் பின்னர் தமிழ் கூட்டமைப்பு அறிவிப்பு என்பதுதான் இந்திய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல காணாமல் போனோருக்கு விரைவில் மரணச் சான்றிதழ் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்களுக்கு கூடிய விரைவில் மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தமிழ் கூட்டமைப்பு மௌனம் சாதிப்பது ஏன், காணாமல் போனோரின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் என்றொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை கிளிநொச்சி கூட்டுறவு சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது அங்கு கூடிய காணாமல் போனோரின் உறவினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல காணாமல் போனோரின் தொடர்பான பிரதமரின் கருத்து பொறுப்பற்றது, சபையில் கேள்வி எழுப்புவோம், இவ்வாறு சம்பந்தன் கூறுகிறார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் உயிருடன் இல்லை என்ற பிரதமரின் கருத்து காணாமல் போனோரின் பிரச்சினைக்கு தீர்வல்ல. யாழ் பொங்கல் விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த இந்த கருத்து தொடர்பில் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வின் போது அவரிடம் கேள்வி எழுப்பப்படும் என எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல வேனில் கடத்தப்பட்ட பெண் கிராம அலுவலர் பலிசாரினால் மீட்பு, தென்மராட்சியில் சம்பவம், 8 கைது என்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. தென்மராட்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிராம அலுவலர் பிரிவில் கடமையாற்றும் பெண் கிராம அலுவலர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை வாகனத்தில் கடத்தப்பட்ட நிலையில் கொடிகாமம் பலிசாரினால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் சில மணி நேரங்களில் மீட்கப்பட்டார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இலங்கை வைத்தியர்களின் பட்டங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. சட்டவிரோத சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் இலங்கை வைத்தியர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களின் வைத்திய பட்டங்கள் பறிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல எம்பி பதவியை கேட்கும் அசாத் சாலி என்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. தேசிய பட்டியலில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டுமெனில் தானே அதன் வரிசையில் முதலில் உள்ளதாக மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தமிழ் கட்சிகளின் முரண்பாடு புதிய அரசியலமைப்பை பாதிக்காது என்றொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. வடக்கில் தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே ஏற்பட்டுள்ள முரண்பாடு புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் பணிகளில் எந்த வகையிலும் பாதிப்பாக அமையாது எனவும் அதனை பெரிய பிரச்சனையாக தாம் கருதவில்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கூட்டமைப்பின் உயர்மட்ட
நடைபெற்ற சந்திப்பில் சில நிமிடங்கள் மட்டும் பங்கேற்ற விக்னேஸ்வரன் என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட கலந்துரையாடலில் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இறுதி நேரத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே கலந்து கொண்டார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நியூசிலாந்து செல்ல முயன்ற இலங்கை அகதிகள் கைது என்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நியூசிலாந்துக்கு செல்ல முற்பட்ட இலங்கை அகதிகள் குழு ஒன்று இந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினக்குரல் பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இன்றைய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் சிறுநீரக சத்திர சிகிச்சை செய்வதற்கு தடை, இவ்வாறு சுகாதார அமைச்சர் ராஜித சேனரத்ன கூறுகிறார் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. ஸ்ரீலாந்தி ராஜபக்சவுக்கு எதிர்வரும் 25ஆம் தேதி பாரிய மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் ஆஜராகுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், இலங்கையில் முதலீடு செய்ய சர்வதேசத்திற்கு அழைப்பு பிரதமர் சுவிஸ் பொருளாதார மாநாட்டில் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் முதலாவது விமான தாங்கி கப்பல் கொழும்பை வந்தடைந்தது என்ற செய்தி இன்றைய பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல மெகா சிட்டி திட்டம் 29ஆம் தேதி ஆரம்பமாகும், இவ்வாறு பாட்டிலி சம்பிக்க ரணபக்க கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும், அமைச்சர் குமார் வெல்கமவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது என்ற ஒரு செய்தியும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல சோமவன்ச அமரசிங்க பொது எதிரணியில் இணைய உள்ளார் என்ற ஒரு செய்தியும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியான செய்திகளாக காணப்படுகின்றன. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.